ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா மேக்னெட்டிக் போல்ஸ் ஷிஃப்ட், அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 42,000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து நிறைய டைம் ஷிஃப்டாக இருக்குது. அதாவது நார்த்தில் இருக்க வந்து சவுத்துக்கு வந்துட்டு, சவுத்தில் இருக்க நார்த்துக்கு வந்து அப்படியே எக்ஸாக்டாக வந்து ஆப்போசிட் ஆயிரும். இப்போ வந்து எப்படி வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து நார்த்துலேருந்து சவுத் ட்ராவல் ஆகும்னு சொல்லணும்ல, ஸோ அது அப்படியே உல்ட்டா வச்சுனா எப்படி இருக்கும், சவுத்துலேருந்து நார்த்துக்கு ட்ராவல் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடி நிறைய டைம் நடந்திருக்கு. அந்த நடந்ததில் வந்துட்டு 42,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டைம் நடந்திருக்கு. ஸோ அந்த டைம் வந்துட்டு தான் நம்மளோட ஆதிகாலத்து மனிதர்கள், அதாவது இந்த நியண்டர்டல்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த இனம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு எவிடென்ஸாக வந்துட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நியூசிலாண்டில் வந்துட்டு சில ஏரியாவிலலாம் இந்த கௌரி மரங்கள்னு சொல்லிட்டு ஒரு மரங்களோட ஃபொசைல் வந்து கிடைக்குது. அது கிட்டத்தட்ட வந்துட்டு 42,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரங்கள். ஸோ அந்த மரம் வந்துட்டு இப்போ டேமேஜ் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த ஃபொசைல் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகும்போது அதில் இருக்க எவிடன்ஸ் வந்து இந்த நியண்டர்டல்ஸ் வந்துட்டு அவங்க அழிஞ்சாங்களே, ஸோ அதோட வந்துட்டு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிறப்போ, அந்த மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிற டைம் என்ன ஆகும் பார்த்தோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வீக் ஆயிரும். ஸோ ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம சூரிய கதிர்கள்லாம் இருக்குல்ல, சூரியன்லேருந்து நிறையா ரொம்ப டாக்ஸிக்கான நம்மளெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த உயிரினெல்லாம் அழிக்கக்கூடிய கதிர்கள்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ அது வந்து டைரெக்டாக வந்துட்டு எர்த்தை வந்துட்டு ஹிட் ஆகும், எர்த் மேலே வந்து பூமி மேலே படுறதுனால வந்து உயிரினங்கள்லாம் அழியும். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. பட் இந்த 42,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நடந்திருக்குல்ல, ஸோ அந்த டைம் வந்துட்டு எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன்லேருந்து வந்த கதிர்கள் கூட வந்துட்டு கம்மியாக தான் வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கிளைமேட்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப வந்து என்விரான்மெண்ட்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இங்கே மட்டும் நடக்கலை, இந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும் சொல்ல, நிறையா இந்த லேக்ஸ், அதாவது இந்த ஆறுகள், குளங்கள், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம், இதோட எவிடன்ஸோடு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட வந்துட்டு 170 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ வந்துட்டு இப்போ வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட வந்து 9% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஷிஃப்ட்டு திருப்பி நடந்துச்சுன்னா நிஜமாகவே வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ், அதுக்கப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்கிறது தான் பிரச்சனை, அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடியாக இருந்துக்கணும் என்ன இருந்தாலும். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, சூப்பர் எர்த்துன்னு வந்துட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 26 லைட் இயர்ஸ் தள்ளி வந்துட்டு ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டார் பேர் என்னம்னா கிளைஸ 486, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாருக்கு வந்துட்டு கிளைஸ 486 பின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் இருக்குது. நம்மளுக்கு எப்படி வந்து சன் வந்துட்டு ஒரு ஸ்டாரு, அதுக்கப்புறம் வந்து எர்த் ஒரு பிளானட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டாருக்கு வந்துட்டு ஒரு பிளானட் இருக்குது. அந்த பிளானட்டோட சைஸ் பார்த்தோம்னா நம்ம பூமியோட ஒரு 30% வந்து அதிகமாக இருக்குது. பூமியோட மாஸை கம்பேர் பண்ண பிறகு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 2.5% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமாக வந்துட்டு ஏன் வந்து சூப்பர் எர்த்து அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம வீனஸ் இருக்குல்ல, வீனஸும் எர்த்தும் வந்துட்டு சேர்ந்தாப்பில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த இதோட சூரியன்லேருந்து, அதாவது இதுக்குன்னு ஒரு ஸ்டார் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த கிளைஸ 486. ஸோ அதோட அதாவது அதோட வெளிச்சம், அதோட பிரைட்னஸ் இதெல்லாம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு. ஆனால் அதுலேருந்து வர ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதோட டெம்பரேச்சர், அதாவது நம்மளோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் என்ன ஒரு 50 இல்லைன்னா ஒரு 70 100 கூட வச்சுக்கலாம், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கு மேலே வந்து இருக்குது. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ இருக்கிறதுல வந்துட்டு ஒரு 100 டிகிரி அதிகமானால் கூட வந்துட்டு அந்த பிளானெட்டில் வந்து டோட்டலாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எரி குழம்பு, அதாவது லாவாவாக தான் வந்துட்டு இருக்குமாம்மா. அதுவே வந்துட்டு ஒரு 100 டிகிரி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியாதாம்மா, ஏன்னா வந்து அது ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு கூட வந்து தெரியாது. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இது நிறைய குரூப்பாக வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 30 குரூப் பக்கம்தான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறையா அட்வான்ஸ் டெலஸ்கோப்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்து அங்கே வந்துட்டு என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்துட்டு இது முக்கியமானது பார்த்தோம்னா, நம்மளோட எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் வெளியில், சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில், அதாவது நம்ம சூரியன் வந்துட்டு நம்மளோட ஸ்டார், இதே மாதிரி வந்துட்டு பில்லியன்ஸ் நம்ம கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ஸ்டார்ஸ் வந்து வெளியில் இருக்குது. ஸோ அதுக்குன்னு வந்து நிறைய பிளானட்ஸ், ரொம்ப நம்ம எப்படி 9 பிளானட் வந்து சுற்றிட்டு இருக்கோம், அதே மாதிரி வந்துட்டு நிறைய பிளானட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாருக்கு சுற்றிட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பூமி மாதிரியே வந்துட்டு எது இருக்குன்னெலாம் சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு, அடிக்கடி வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சர்ப்ரைசிங்காக வந்துட்டு ஒரு பிளானட் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க, இந்த கிளைஸ 486 பி. ஸோ கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.
ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் வீடியோவுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம், அந்த ஹோண்டாவில் வந்து லெவல் 3 ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டிரைவிங் பண்ணுற கார்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கூட அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காரை வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு ஜப்பானில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 100 கார்னு நினைக்கிறேன், 100 கார் வந்துட்டு வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ லெவல் 3னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ டெஸ்லாலாம் வந்துட்டு லெவல் 2ல தான் இருக்கும். ஸோ அதோட வந்து அட்வான்ஸாக இருக்கும். பட் முக்கியமாக வந்துட்டு அது லெவல் 2 லெவல் 3 கம்பேர் பண்ணும்போது ரொம்பலாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த காரே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏதாச்சும் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த ரோட் டேர்னிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இதில் வந்துட்டு லைட்டாக வந்து அலாரம் கொடுக்கும், நம்மளோட டிரைவர் வந்து தூங்காமலாம் இருக்கிறாங்களா சொல்லிட்டு. ஒருவேளை டிரைவர் தூங்கிட்டாங்கன்னா உடனே வந்துட்டு இது எமர்ஜென்சி அலர்ட் பண்ணிவிட்டு வண்டி வந்துட்டு உடனே ஸ்டாப் ஆகி ஓரமாக வந்து நின்றும். ஸோ இதை வந்துட்டு எப்படிலாம் டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 10 மில்லியன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா ரியல் வேர்ல்டில் நம்மளோட நம்ம கார் ஓட்டிகிட்டு போகும்போது என்னென்னலாம் நடக்கும், சைடில் வந்துட்டு என்னென்னமோ குறுக்கால வருவானுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பீடு பிரேக்கரு, அதுக்கப்புறம் இந்த விண்டு, இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 10 மில்லியன் இது வந்துட்டு அந்த ப்ரோக்ராமாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 1.3 மில்லியன் கிலோமீட்டர்ஸாக என்னமோ வந்துட்டு நிறைய என்விரான்மெண்ட்டில் தான் வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் 3 ஆட்டோமேட்டிக் கார், அதாவது ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார் வந்துட்டு எல்லா கண்ட்ரிலும் அவைலபிளாக பார்த்தோம்னா கிடையாது. இப்போ வந்து ஜப்பான் கவர்மெண்ட்டில் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்கோம். மேபி அந்த ஃபியூச்சரில் வந்து டெஸ்லாவில் வந்து அடுத்து வந்துச்சுன்னா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லெவல் 4-5 தான் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இப்போ லெவல் 4லலாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் வேண்டியது இல்லை, அதாவது ஸ்டீரிங் இருக்கும் பட் வந்து டிரைவர் மட்டும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா டிரைவர் இல்லாமல் தான் வந்துருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு பேசஞ்சர் ஏறுற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதே லெவல் 5 தான் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், ஸ்டீரிங் இருக்காது எதுவும் இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் ஏறி உட்காருவீங்க வெளியில் போ. ஸோ இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப வருஷங்கள் இருக்குது. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் ஆகி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம க்ரோ ஆகிக்கும். ஸோ அதுவே வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் இல்லை நான் எதாவது சப்போஸ் சொன்னது எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து வீடியோ பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் அப்போ போல் வாங்கிட்டு இருந்து பை பாய்.